பாவத்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வந்த வறுமைக்கு என்ன காரணம் என்ன? நீ செய்த பாவம்தான், நீ செய்த பாவம் தானே பொல்லாத வறுமை இருக்குது, நீ செய்த பாவம் தானே கொடிய நோய் இருக்குது, நீ செய்த பாவம் தானே பிள்ளைகள் முரண்பட்டு கிடக்கிறான், நீ செய்த பாவம் தானே உடல் ஆரோக்கியம் கெட்டு கிடக்கு, நீ செய்த பாவம் தானே மனைவிக்கு நோயிட்டுருக்குறா, நீ செய்த பாவம் தானே கடன் சுமை இருக்குது, நீ செய்த பாவம் தானே சொந்த வீடு அமையவில்லை, நீ செய்த பாவம் தானே உத்தியோகம் அமையவில்லை, நீ செய்த பாவம் தானே மனக்குழப்பத்தில் இருக்கிற, இல்லை நின்று வெகுதல் செய்ய இருக்க, வெகுதான விரும்புது செய்யற்க, செய்வானில் செய்வானில் இடலாகும் மற்றும் பெயர் அவ மேலும் வறுமை வரும்னா இப்படி சொல்வான். இளமென்று வெகுதல் செய்யார் புலமென்ற புண்மையில் காட்சியவர். இளமென்று வெகுதல் செய்யார், வெகுதன விரும்புதல், பிறர் பொருளை நேர்த்தல் விரும்புதல், பிறர் பொருளை அபகரித்து நினைத்தல். வறுமை எது? வறுமையை தீர்ப்பதற்காக ஞானிகள் செய்யக்கூடாது. புலமென்ற புண்மையில் காட்சியவர், பொறிபுடன்களை நிலைப்படுத்தி கொண்டவர்கள், பொறிபுடனை நிலைப்படுத்தி கொண்டவர்கள் சிறுமையில்லாத காட்சி என்பது அறியும். இளமென்று வெகுதல் செய்யார், வறுமை என்ற காரணத்துக்காக பிறப்பொருளை விரும்ப மாட்டார்கள். புலமென்ற புண்மையில் காட்சியவர் இளமென்று வெகுதல் செய்யார். பொறிபுடனை வென்றவர்கள் சிறந்த அறிவாளிகள், சிறுமையில்லாதவர்கள் பெருமைக்குரிய அறிவுடையவர்கள், புண்மையில் காட்சியவர்னால் பெருமைக்குரிய அறிவுவர்கள், சிறுமையில்லாதவர். ஆக வந்த வறுமைக்கு நமக்கு பொருள் உதவி கடவுள் செய்யவில்லை. கடவுள் என்று செய்கிறானோ அதுவரெல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும், மந்திரம் செய்து ஏமாத்து போகிறார். ஆக தலைவன் வீரை விரும்பினால் தவத்துக்கு தேவையான பொருள் உதவி கிடைக்கும். ஆரம்பத்தில் கிடைக்காவிட்டாலும் சோர்வடையக்கூடாது, ஏதோ கடவுள் செயல் போகும். ஆனால் நம்பினவன் நிச்சயம் வஞ்சிக்கப்பட மாட்டான். கேட்குறான், என்னையா இது ஒரு நாமத்தை சொல்ல நினைக்கிறேன், நேற்று ராத்திரி எனக்கு சோறில்லாமல் செஞ்சிட்டேன், நான் என்னையா அவனுக்கு பாவம் செஞ்சேன், காலையிலேருந்து ஒரு 10 நிமிஷம் நாமத்தை சொல்ல நினைக்கிறேன், எனக்கு ராத்திரியை பட்டி போட்டேன், ராத்திரி என்னை பட்டி போட்டு கொண்டே நான் எப்படி உன் நாமத்தை நினைக்கிறதுண்ணா, நாயங்கடா கொண்டேன் ஓவினே உனக்கு அந்த மாதிரி என் திருவடியை என் நாமத்தை சொல்லோட முடியலண்ணா, இன்னும் அவ்வளோ கடினமே இல்லை, என் ராஜ் சோர்த்திங்கில் இல்லை பட்டி தானே கிடக்கிறேன், என்ன அப்போ நட்டான் நடுஜாமத்தை சொல்ல, மாணிக்க வாசகா ராமலிங்க சாமிகளே திருஞான சம்பந்தரையா திருமலை தேவான் சொல்ல, அந்த பட்டினிலே சொல்லிப்பார், வறுமை இருக்கும்போது சொல்ல, பார்த்துக்கிட்டே இருப்பான் பெரியவங்களா சின்னவங்களாம் கருணைய வடிவான மக்கள் இல்லையா, ஆமாம் பிள்ளை நல்ல பிள்ளை, வறுமையில் தாண்ட வறுமை கொடுமை தாங்க அவனை ரொம்ப கொடுமை செய்து பயப்படாத மகனே அப்படின்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான், உதவி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, சரி செல்வத்தை திரட்டி தான் தவத்தை மேற்கொள்ள நினைக்கிறது தன்னை தானே ஏமாற்றி கொடுக்கும். இன்னும் பேர் சில பேர் ஞானிகள் ஆசை இல்லாமல் ஒருவன் ஞானியாக மோச்சலாம பெற முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.